விவசாயிங்களோட முதல் எதிரி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? விவசாயிலாம் பார்த்தீங்கன்னா பயிருக்கு தண்ணி பாய்ச்சறது எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வராங்கன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த சீம கருவேல முள் தான். இது பார்த்தீங்கன்னா நிலத்தடியில் ஆழமாகவும் இருக்கக்கூடிய நீர்களை அகலத்தில் இருக்கக்கூடிய நீர்களையும் பார்த்தீங்கன்னா முழுசாக உறிஞ்சி எடுத்துது. அதனால் இந்த மரத்தை வெட்டிட்டு விடாமல் வேரோடு புடுங்கி எடுக்கிறது தான் நமக்கு நல்லது. அதனால் நீங்கள் இந்த மரத்தை எத்தனை தடவை வெட்டினாலுமே இதுக்கு மீண்டும் துணுத்தோற திறன் இருக்குது. இந்த மரத்தோட வேரை புடுங்க முடியாத சூழல் உங்களுக்கு இருந்ததுன்னா அதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. அது என்ன வழின்னு கேட்டிங்கன்னா பழைய டிராக்டர் ஆயிலோ இல்லை லாரி ஆயிலோ கொண்டு வந்து இதை சுற்றி ஊற்றினீங்கனாலே போதும். கொஞ்ச நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த வேர் அழிஞ்சு போயிடும். இந்த வீடியோ முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஷேர் பண்ணால் மட்டுமே இந்த தடை செய்யப்பட்ட கருவேல மரத்தை முழுசாக தீர்த்து கட்ட முடியும். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட நிலத்தடி நீரை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த சீமா கருவேல மரத்தை அழிச்சா மட்டுமே முடியும். சுற்றி இருக்கக்கூடிய இந்த சீமா கருவேல மரத்தை முழுசாக அழிங்க, அப்போ தான் நம்மளோட நிலத்தடி நீரை காப்பாற்ற முடியும். நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இது போன்ற வீடியோ உங்களிடம் வந்து நான் சேர்க்க முடியும்.